வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம். இந்த தொட்டியை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அக்வாரியம் தான். நாங்க பாத்தீங்கன்னா டால்ஃபின் ஷோக்கு தாங்க டிக்கெட் வாங்க வந்திருந்தோம். அப்படியே வாங்கிட்டு வரும்போது பார்த்தோம்னா இந்த தொட்டி இருந்தது. பசங்க தொட்டியில மீனெல்லாம் பார்த்துட்டு உள்ள போகணும், உள்ள போயிட்டு எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி துபாய் மாலில் இருக்கிற அக்வாரியம் பார்த்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், உள்ளே இருக்கிற மீனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருக்கும். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கே ஒரு அக்வாரியம் இருக்குன்னு தெரிஞ்சதும் இங்கேயும் போகணும்னு சொல்லிட்டாங்க. இதான் பார்த்தோன்னா என்ட்ரன்ஸுங்க. உள்ளே வந்துட்டு அவ்வளோவா வெளிச்சம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இங்கே எப்படி ஃபிஷ் டேங்க்லாம் இருந்ததுன்னா நம்ம வீட்டிலலாம் வளர்ப்போம்ல அந்த மாதிரி தாங்க ஃபிஷ் டேங்க் வந்துருந்தது. ரொம்ப பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பாருங்கள் இந்த மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது மாதிரி இங்கே இருக்கிற மீன் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. இதான் பெருசாக இருந்தது. இந்த பாருங்கள் இந்த மீன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல, நம்மக்கிட்ட வர்ற மாதிரியே இருக்குது. நம்மளை பார்த்துட்டேன்னு அசையவே மாட்டேங்குது, எப்படி தான் மூவ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லா ஃபிஷ் டேங்க் மேலேயும் பார்த்தீங்கன்னா அதோட பேர் எழுதியிருக்காங்கங்க. அதை ரீட் பண்ணா கூட நம்மளுக்கு அதோட பேர் என்னன்னு சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருந்தது. இந்த மீன் எல்லாம் வளர்க்குறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் என்னென்ன மீன்னு சொல்லிட்டு கரெக்டா என்ன. நமக்கு வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு பிடிக்கும், ஆனா இதெல்லாம் மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா கரெக்டா வளர்க்க முடியல, ஏதாவது ஒன்று இறந்துருச்சுன்னா கஷ்டமா இருக்கும்ல, அதனால நம்ம இதெல்லாம் வாங்கி வைக்கிறது கிடையாது வீட்டுல. குட்டி குட்டி மீன் தான் நிறைய இருக்கு, அதுவும் கலர் கலரா இருக்குங்க. நிறைய கலர்ஸ்ல உள்ள இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப பெரிய மீனை விட குட்டி மீன் தான் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மீன்ல இதெல்லாம் மீனானே எனக்கு தெரியல, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி படுத்திருக்கு போல தூங்குது உள்ள. சின்ன மீன் தான் நல்லா அழகா இருக்கும். என்ன பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு, சூப்பரா எல்லாம் ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷன்ல போகுது, அப்புறம் ரிட்டர்ன் ஆகி அப்படியே ஒரு டைரக்ஷன்ல வருது. இங்க பாருங்க, இங்க டர்ட்டில் நிறைய இருக்கு பாருங்க. இது பாருங்களே ஒண்ணுமேல ஒண்ணு ஏறி உட்காந்துருக்கு, குட்டி தான் நிறைய இருக்கு. எல்லா மீனுமே நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்குங்க உள்ள. இங்க பாருங்க, அங்க இங்கையும் அப்படியே துரு துருன்னு ஓடிட்டு இருக்கு பாருங்க குட்டி மீன்லாம். இது பார்க்க எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஃபிஷ் டேங்க் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இது பாருங்க திரிக்க மீன் சென்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதை சுத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியா இருக்கு. ஆனால் சென்டரில் உள்ளது பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரிய மாட்டேங்குது. கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. உள்ள மீனுமே வந்து நிறைய இல்லை, கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்களேன் ஏதோ ஸ்கின் மேலே அழகா, இந்த பாருங்க ஆரஞ்சு கலர் அழகாக இருக்குல்ல, இதில் நிறைய கலர்ஸ் உள்ள இருக்கு. இதான் பாருங்க கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குது பாருங்க நீளமாக. இது என்ன மீனாக இருக்கும், இதில் நிறைய மீன் இருக்குங்க உள்ள. இதான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகிறது சென்டரில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஃபிஷ் டேங்க் பாருங்கள், கிளாரிட்டி இல்லை பாருங்கள். ஸோ நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு வெளியில், அங்கே வந்து கிளாரிட்டி இல்லாதனால நம்ம வீடியோ எடுக்கலை, மீனும் அவ்வளோவா இல்லைங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நமக்கு.